டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு பதக்கங்களை வென்று குவித்துள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், டோக்கியோ பாராலிம்பிக்கில் அனைத்து போட்டிகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் அபாரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள அவனி லெக்காராவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், பாராலிம்பிக்ஸ் வரலாற்றில் இந்திய வீராங்கனை ஒருவர் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வெல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் இந்திய மூவர்ண கொடியை பறக்கவிட செய்ததன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக பதக்கங்களை வென்று தந்துள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் அவனி லெக்காராவிடம் தொலைபேசி மூலமாக உரையாடிய பிரதமர், ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவனி லெக்காரா பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றிருப்பது அவனி லெக்காராவின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்துள்ள வீர வீராங்கனைகளுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலமாகவும் தமது டுவிட்டர் பக்கத்திலும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சுடுதல், ஈட்டி எறிதல், வட்டு எறிதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கங்கள் வென்றிருப்பதன் மூலம் இந்திய விளையாட்டுத்துறை வளர்ச்சி பெறுவதை கண்கூடாக காண முடிவதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது வாழ்த்து செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க இந்த சாதனைகளை ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்வுடன் கொண்டாடி வருவதாக கூறியுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இந்திய பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் தேசத்திற்கு தொடர்ச்சியாக பெருமை சேர்த்து வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்திய இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சுடுதல், ஈட்டி எறிதல், வட்டு எறிதல், உயரம் தாண்டுதல் என அனைத்து போட்டிகளிலும் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள வீரர் வீராங்கனைகளை எண்ணி பெருமிதம் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா்.